வணக்கம், என் பெயர் ஸ்ரீனிகா பிரிட்டோ. வணக்கம், என் பெயர் சுவர்ணா தேவராஜ். நாங்கள் நிலை 5 அள்ளி வகுப்பில் படிக்கிறோம். தமிழ் பள்ளியின் தளவாட குழுவில் ஒருவரான திரு கமல் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் ஒரு நேர்காணல். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பெயர் கமல் ஸ்ரீனிவாசன். நான் பிறந்தது கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன இடம், மேலக்காவேரின்னு பேர். அங்கே தான் பிறந்ததெல்லாம். கிட்டத்தட்ட 10வது வரைக்கும் நான் கும்பகோணத்தில் தான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து சென்னையில் மேல் படிப்பை தொடர்ந்து கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நாங்கள் 2013 அமெரிக்கா வந்து சேர்ந்தோம் எங்கள் குடும்பத்துடன், மகனுடன். ஸோ அன்றிலிருந்து இன்று வரை நான் வர்ஜீனியாவில் இங்கே தான் வசித்து கொண்டிருக்கிறேன், இந்த மாநிலத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன். புதிய விடிஏ பெற்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது விடிஏ பெற்றோர்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா பெற்றோர்களுக்குமே. உங்களுடைய தாய்மொழி, உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னாடி என்ன பேசி பழகி கொண்டிருந்தீர்களோ அந்த மொழியை உங்கள் குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொள்ளுங்கள், அது மிகவும் அவசியம். ஸோ நிச்சயமாக நாம் இப்பொழுது இருப்பது வேறு நாட்டில், நாம் இந்தியராக பிறந்தோம், இப்பொழுது அமெரிக்காவாக இருக்கிறோம், வளர்கிறோம். ஸோ இங்கே நாம் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட மொழி, நம்மளுடைய கலாச்சாரங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியம். அது பயனுள்ளதாக இருக்கும், குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் உங்கள் தாய் தந்தையர்கள் வரும் பொழுது அவர்களுடன் பேசுவதற்கு, அவர்களுடன் உங்கள் குழந்தைகள் சரளமாக மிக எளிதாக பழகுவதற்கு அது உபயோகமாக இருக்கும். என் மகன் விஷால் 2015 வல்லுவன் தமிழ் பள்ளியில் பயில ஆரம்பித்தான். அன்றிலிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் நான் வல்லுவன் தமிழ் பள்ளியுடன் தொடர்புடன் இருக்கிறேன். என் மகன் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு படித்து முடித்து ஆயிடுத்து. இருந்தாலும் நான் இந்த பள்ளியின் மேல் உள்ள பற்றால், பாசத்தால், நம் குழந்தைகளின் மேல் உள்ள அன்பால் இந்த பள்ளியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன். உங்கள் குடும்பம், அன்றாட வாழ்க்கை மற்றும் இந்த பள்ளியை எவ்வாறு சமப்படுத்துகிறீர்கள்? குடும்பம் வாழ்க்கை நிச்சயமாக அதற்கென்று நேரம் செலவழிக்கிறது, நிச்சயமாக இருக்கு. அதுல எந்த ஒரு அனுகூலமும் கிடையாது, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அது கிடையாது. என்னென்னா, நமது தமிழ் பள்ளிக்கு நாம் செலவழிக்கிற நேரம் நெஞ்சி போச்சுன்னா ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம், அவ்வளோதான். அதுவும் கிட்டத்தட்ட 40 வாரங்கள் தான். ஸோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக நாம் இங்கே வந்து செலவழிக்கலை. ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக எனக்கு வந்து தோணலை. ஸோ அதனாலேயே வந்து தமிழ் பள்ளி தொடர்பு வந்து எனக்கு வந்து இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிதாக குழுவில் சேர்பவர்களுக்கு உங்கள் ஆலோசனை என்ன? எந்த குழுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத பாருங்க. எனக்கு இந்த தளவாட குழு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி கலாச்சாரங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் நாம் ஏற்பாடு செய்யும்போது அதில் பங்கேற்பது எனக்கு மிக மிக பிடிக்கும். குழந்தைகள் நடனம் ஆடுவது, பாடுவது, அவர்களுக்கான போட்டிகள், எல்லாவற்றிலும் ஒரு உதவி செய்வது என்பது எனக்கு மிக மிக பிடிக்கும். என்னால் ஆசிரியராக இருக்க முடியுமா என்றால் இல்லை, எனக்கு தெரிந்து என்னால் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு என்னால் அதை செய்ய முடியுமா, எனக்கு முதலில் அந்த தகுதி இருக்கிறதா என்றால் இல்லை. ஓகே. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழுவில் நீங்களும் உங்களை இணைச்சிக்கோங்க. நிச்சயமாக எல்லாராலையும் பங்கேற்க முடியும், எல்லாராலையும்
பங்களிக்க முடியும். அதை வந்து நாம் நம்மளுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைகளுக்காகவும் அதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா அவங்களும் நாளைக்கு நம்மள மாதிரி பின்தொடர்ந்து இந்த பள்ளின்னு இல்லை, எந்த இடத்துலையா இருந்தாலும் ஒரு சமூக பொறுப்போடு அவர்கள் வந்து செயல்படணும். அதுக்கு நாம முதல் எடுத்துக்காட்டா இருக்கணும். அதை நீங்க உங்களால பண்ண முடியும், பண்ணுங்க. உங்கள் குழந்தை பட்டம் பெற்ற பிறகும் எப்படி உங்கள் பயணம் விடிஏவில் தொடர்கிறது? நான் சொன்ன மாதிரி என் பையன் 3 வருடத்துக்கு முன்னாடி இங்கே முடித்தாச்சு, பள்ளி படிப்பு முடித்தாச்சு. ஃபேர்ஃபாக்ஸ் கவுண்டி கிரெடிட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அதுலேருந்தும் படிப்பை முடித்தாச்சு. அதுக்கப்புறமும் ஆக்சுவலாக என் பையன் வந்து இந்த கோவிட் சமயத்தில் என் பையன் வந்து ஒரு உதவி ஆசிரியராக இருந்தான். ஹையர் ஸ்டடீஸ் போது உதவி ஆசிரியராக இருந்து வீட்டிலே இருந்ததுனால அதனால் எளிதாக பாங்க இது பண்ண. அப்போ அந்த நேரத்துலையும் நாங்கள் இந்த தளவாட குழுவில் வேறு விதங்களில், அப்போ வந்து கோவிட்னால ரொம்ப நம்மளுக்கு வேலை கிடையாது, இங்கே வகுப்பறைகள் கண்காணிப்பது, குழந்தைகளை வந்து கண்காணித்து கொண்டு போய் விடுவது அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது. அதனால் வேறு விதங்களை நாங்கள் வந்து நேரத்தை வந்து செலவழித்தோம். அதாவது நிறையா அந்த நேரத்தில் இணைய வழியில் நம்மளுக்கு போட்டிகள் நடந்தது, பாட்டு பாடி அதையெல்லாம் கோர்வையாக சேர்த்து நாம் வெளியிட்டோம் தமிழ் பள்ளியின் வாயிலாக. ஸோ அந்த மாதிரி பல விடங்களில் நாங்களும் வந்து நேரத்தை செலவழித்தோம். ஸோ அந்த இது அப்படியே அப்படியே அதை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது தொடரணும்னு எனக்கு நிச்சயமாக ஆசை, அது தொடரும் என்ற நம்பிக்கையும் நிச்சயமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் எனக்கு மன திருப்திய ஒரு அளவிலா மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த குழந்தைகளை வெளியில வந்து பார்க்கும்போது அவங்கெல்லாம் நம்ம கிட்டக்க வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு ஒரு பெற்றோர்களும் கேட்கறது, இல்லை ஒரு குழந்தைகளும் கேட்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அளவிலா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதுதான் வந்து இன்னி வரைக்கும் என்னை உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்திக்கிட்டு இருக்கு. எங்கள் கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் அளித்த உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, நன்றிமா.